Hi friends, in this video, we will be easy to Kadalai paruppu pattani seivathu eppadin paakaporam. Adhukku munnadi nama channel first time paathina marakama subscribe panikonga. Appadiye pakkathula ulla bell icon click panikonga. Appo dhaan na pora video ungalku notification la varum. Ippa vaanga eppadi seiyadhun paakalam. Na paathina andha kadalai paruppa 2 mani nerathukku munnadiye oora vechi eduthu vechirukken. Thanni ellam vadichittu இப்போ வாங்க நான் எந்த கப்பால அளந்தனோ அந்த கப்ப உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இந்த பட்டாணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் தான் செய்ய போறேன் அதனால நான் இந்த சின்ன கப்பால அளந்துக்க போறேன் பாத்தீங்கன்னா இந்த சின்ன கப்பால 1/2 கப் கடலை பருப்பை எடுத்து ஊற வச்சி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த வடிகட்டின பருப்பை ஒரு காட்டன் கிளாத்தோ இல்ல உங்க வீட்ல எந்த கிளாத் இருந்தாலும் இந்த மாதிரி பருப்பை நம்ம பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு எல்லாம் நல்லா ஆறி வந்திருச்சு நம்ம கையில ஒட்டாத வரணும் அந்த அளவுக்கு ஆறி வரணும் இப்போ ஆறின பருப்பை ஒரு கப்ல போட்டுக்கலாம் இப்ப போட்டாச்சு இப்ப எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த பருப்பை எண்ணெயில நல்லா பொரிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயில போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க இல்லனா கைக்கு எண்ணெய் தெரிக்கும் இதே மாதிரி நீங்க எல்லா பருப்பையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பருப்பு நல்லா மேலே தேலி வர அளவுக்கு பருப்பை பொரிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா சாப்பிரிறதுக்கு மொறுமொறுன்னு இருக்கும் இப்போ ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்குள்ள இந்த பருப்பை போடலாம் இப்போ ஒரு 10 வேர்க்கடலையை இந்த எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் வேர்க்கடலைய ரொம்ப நேரம் பொரிக்க தேவல கருத்து போயிடும் ஒரு 2 நிமிஷம் பொரிச்சா போதும் அது கூடவே கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு 4-5 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தோளோட அதையும் இந்த எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா பொரிச்சத இந்த கடலை பருப்போட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு salt சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்றேன் நீங்க கடை மிளகாய் தூள் இருந்தாலே ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவள்தாங்க ரொம்ப ஈஸியான கடலை பருப்பு பட்டாணி ரெடி ஆயிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே फ्रेंड्स थैंक यू